ஏய் காய்ஸ் இப்போ நம்ம பப்பீஸ் வந்து வெளியே விடலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இன்ட்ரோ ஏன் இப்போ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாக் வீடியோஸ் அப்புறம் ட்ராவல் வீடியோஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காய்ஸ், இந்த பப்பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ்குள்ளே தான் தூங்கிட்டுருக்கு. ரெண்டு பப்பி இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பப்பி வந்து நமக்கு கிடையாது, ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அவங்க வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஒரு 2 டேஸாக எங்கள் வீட்டில் தான் இருக்குது இந்த பப்பி. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த பப்பிக்கு. நான் ஃபுல்லாக இந்த வீடியோ போக போக உங்களுக்கு சொல்கிறேன். கீழே இருங்க. கீழே குச்சி கூடாத குதிக்க மாட்டேன். பப்பியை வெளியே விடுங்க, நான் போய் விளையாடுறேன் அவங்க கூட. ஏ பப்பி, தூங்கினது போதும், எந்திரி விளையாடலாம். வெளியே வா பப்பி, நம்ம போய் ஜாலியாக விளையாடலாம். வெளியே வா. வா ரோஜர். ஆரம்பிக்கலாமா காய்ஸ்? இப்போ நம்ம பப்பீஸ் வந்து வெளியே விடலாம். ரெண்டும் தூங்கிட்டுருக்கு. நம்ம அதை எழுப்பி விட்டுட்டு வெளியே விடலாம். ரோஜர், ரோஜர் குட் பாய். ரோஜர் இன்னும் பார்க்கல பப்பீஸை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை வெளியே எடுத்து விட போகிறோம். பார்க்குறியா பப்பி சார்? ம், கத்தாதரா. கத்தாத நீ வா. இங்க போற அதே கொலை.
ஆட்டுகளை பத்தாத. Roger. ஏய் வதைக்காத. ஏய் கேமரா. இங்க வாங்க வெயில் போதியடிமாடு இதுக்கே பயந்துக்கிற மைதியா விளாடணும். ஒன்ன போ சொல்ல போட கியூட் பப்பி காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜரோட அந்த பப்பீஸ் விளாண்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பப்பீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான், அவன் வீட்டு பக்கத்தில் தான் வந்து யாரோ வந்து பப்பீஸ் போட்டு போயிட்டாங்க. அவன் ஃபோன் பண்ணி, மச்சான் எங்கள் வீட்டில் பப்பீஸ் இருக்குது, ஒரு 6 பப்பி இருக்குது, அது என்ன பப்பின்னு தெரில, பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா, நான் எனக்கு ஃபோட்டோ அனுப்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா வந்து லேப் கிராஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு இருக்கா மச்சான் நான் நேர்லேயே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்லேயே நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்தா வந்துட்டு லேப் கிராஸ் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் ஒரிஜினல் லேப் கிடையாது, கிராஸ் ப்ரீடு. உடனே நாங்கள் வந்துட்டு அது பார்த்திங்கன்னா தனியாக இருந்துச்சு, அதோடய அம்மா அதோடய மதர் ஃபாதர் எதுவுமே இல்லாமல் தனியாக இருந்துச்சு. ஒரு
லேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நைட்டில் வந்து ரொம்ப குளூரில் வந்து படுத்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்தோன்னே பாவமாயிடுச்சு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் நான் போடுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இடத்துக்கு போயிட்டு பப்பி யார் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி பப்பி இருக்குடா, லேப் கிராஸ் தான், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு ஒரு பப்பி எடுத்துட்டான். அப்புறம் அங்கே வந்தவங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பப்பி எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் ரெண்டு பப்பீஸ் இருந்துச்சு. அந்த ரெண்டு பப்பீஸ் தான் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூடியூப்பில் ஆல்ரெடி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, இந்த மாதிரி பப்பீஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லேப் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து லேபில் வந்து ரொம்ப காஸ்ட்டாக போயிட்டுருக்கனால லேப் கிராஸ் வேணும் இருக்குது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அனுப்ப சொன்னாங்க. வீடியோ அனுப்புனோடனே பார்த்தாங்க, பிடிச்சோன்னே அப்புறம் வந்துட்டு சரி நீங்கள் எடுத்து வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த பப்பீஸ் ஒரு கரெக்டாக 2 டே இருந்துச்சு நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டான பப்பி, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பி. அதனால தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். நேற்று மதியானம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பப்பி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நம்மக்கிட்டேருந்து. அந்த பப்பீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்க வந்து லேப் கிராஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் அவங்கள்ட்ட கொடுத்து ஃப்ரீயாகவே கொடுத்து எடுத்துட்டோம். 6 பப்பீஸ் இருந்துச்சு, 3 மேல் அண்ட் 3 ஃபீமேலு. பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது பப்பீஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்க யாருக்காவது கேட்டு கொடுத்துருங்க, இல்லைனா அது ரோட்டில் தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதோட மதரோட இருந்தால் பிரச்சனை இல்லை, மதர் கூட இல்லை இதுக்கு, தனியாக தான் இருந்துச்சுங்க 6 பப்பியும். ஸோ நாங்கள் போனோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டோம். அப்புறம் 6 பப்பியும் நாங்கள் கொடுத்துட்டோம். இதுதான் அந்த பப்பியோட ஸ்டோரி. எல்லாத்துக்கும் நாங்கள் 6 பப்பீஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ அந்த 6 பப்பீஸுமே வந்து சூப்பராக விளாண்டுருக்கு, அதோட அவங்கவுங்க வீட்டில் நல்லா பார்த்துக்கிறாங்க. இங்கே தான் இன்னொரு பப்பி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். அந்த பப்பி கூட நான் அப்பப்போ போய் பார்ப்பேன், சூப்பராக ப்ளே பண்ணிட்டுருக்கு. ரொம்ப குட்டி பப்பி தான், அது குட்டி போட்டே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 டேஸ் தான் இருக்கும். அந்த பப்பீஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இது மதர் நாய், அதாவது அம்மா நாய் இல்லாமல் குட்டி நாய் எங்கே தவிச்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யாருக்காவது அதுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த பப்பீஸோட உயிரும் நல்லாயிருக்கும், காப்பாற்றலாம் நம்மளும். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோவுக்கு. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.